ಕಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯೊಳು ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ. அதனால் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, நைட்டு வந்து வீடியோ எடுத்தது நோன்புக்கு முத நாள் நைட்டு. அதாவது அடுப்புலாம் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் எதுவுமே போடலைங்க, சுத்தமாக தேய்ச்சி எல்லாம் கவுத்து வச்சிட்டேன். அடுப்புலாம் தொடச்சி கோலை மாவில் தாங்க, அதாவது அரிசி மாவில் தாங்க போடணும். ரொம்ப விசேஷம், அரிசி மாவே யூஸ் பண்ணுங்கள். வாசலில் கோலம் போடுறது எதாக இருந்தாலும் சரி. அச்சயாங்கிறத எழுதியிருக்கேன். இங்கே வந்து தட்டைப்பயிர் ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா, இந்த தட்டைப்பயிர் தாங்க முக்கியம் இதுக்கு, இந்த அடைக்கி. அதனால் வந்து தட்டைப்பயிர் முதல்ல அன்னைக்கு ஊற வச்சாச்சு. அடுத்தது பச்சரிசி இட்லி தாங்க நான் சாப்பிடுவேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது விரதம் இருக்கிறதுக்கு சாதம் மோர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த விரதத்துக்கு வந்து முக்கியம் வந்து தயிர் சாப்பிடவே கூடாது. இதுக்கு மெயினே முக்கியம் அது தாங்க. அதனால் நான் இட்லிக்கு அரைச்சி வச்சாச்சு. எல்லாமே இங்கே க்ளீன் பண்ணிட்டேன். அதுங்க பெருக்கி தொடச்சி சுவாமிக்கிட்ட கோலம் போட்டு எல்லாமே நீட் பண்ணிட்டேங்க. எல்லாமே அதே மாதிரி இங்கே வந்து சாதம் வச்சுருக்கேன். ஏன்னா தொடக்கக்கூடாது, நைட்டு வந்து சுவாதம் வைக்கணும். அதனால் சாதம் வச்சுருக்கேன். பாருங்கள், பெருக்கிலாம் தொடச்சி க்ளீனாக எல்லாமே பண்ணியாச்சு. இப்படியும் பாருங்கள், கோலம் போட்டு மாக்கோலம் தான் போட்டிருக்கேன். பலகையில் வந்து இலை போடணுன்ட்டு பலகையிலையும் கோலம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. நீட்டாக க்ளீன் பண்ணி காலம்பரம் சுவாமிக்கு பூ போடுறதுக்கு ரெடியாக கிளியராக வச்சுருக்கேன். எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு நைட் ஒர்க்கெல்லாம். இந்த மாதிரி பால் பாத்திரத்தை நீங்கள் நைட்டே எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து சில பேருக்கு அஞ்சு மணிக்கு வரக்கூடியவங்க பால்காராக இருந்தால் நம்ம டென்ஷன் இல்லாமல் காலம்பரம் இந்த மாதிரி பாத்திரத்தை முன்னாடியே வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இது மாதிரி முதல் நாளே எடுத்து வச்சிட்டோன்னா காலமாக நம்ம தூக்கத்திலே வருவோம். எழுந்துட்டு அப்போ வந்து படப்படப்படன்னு நம்ம பரபரப்பாக வருவோம் தேடிட்டு. இந்த மாதிரி எடுத்து வச்சுனா நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ஏழு மணிக்கு வருவாங்க, ஆறு மணிக்கு வருவாங்க. இந்த மாதிரி அஞ்சு மணிக்கு வரக்கூடிய பால்காரங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் எல்லா ஒர்க்கையும் முடித்தாச்சு. மாவெல்லாம் கிளறி ரெடியாக வச்சுருக்கேன். அதாவது வெள்ளை அடுக்கி தண்ணி கொதிக்குது, அதை மாவு போட்டு கிளறியாச்சு. வெள்ளை அடை நான் ஆல்ரெடி கிளறி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் தட்டிட்டு வேக வைக்க ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு எடுத்துருவோம். இப்போ வந்து வெள்ளை அடை உள்ளே இருக்குது, மேலே வந்து உப்படை வச்சுருக்கேன். நாம் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது வந்து சுவாமிகளுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றி சரடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சுவாமிக்கும் பூ வச்சாச்சு. அடுத்தது வந்து இலை, ரெண்டு இலை போடணுங்க. அதாவது நான் ஒருத்தான், அதாவது ஆள் தகுந்த சுவாமி இலை தனியாக ஒன்று போடணும். எனக்கு ஒரு இலை போடணும், மொத்தம் ரெண்டு இலை போடணும். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பார்ப்போம். பாருங்கள், ரெண்டு இலை போட்டு குழக்கட்டையெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து சுவாமிக்கு. இது என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் வந்து கீழே வச்சு கொதிச்சுட்ருக்கு. புளியெல்லாம் கரைச்சி விட்டு சாம்பார் புளி போட்டு உப்பு போட்டு ரெடியாக கொதிச்சுட்ருக்கு. பருப்பானது இங்கே வேக வச்சுருக்கேங்க ரெடியாக. சாதமும் பருப்பு அதில் இருக்குது. ரசம் வந்து தக்காளி பழம், பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி ஊற்றி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் புளி போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து குழக்கட்டை, இன்றைக்கி காரடையாக நோம்புல, அதனால் வந்து குழக்கட்டை. இது வந்து உப்பு குழக்கட்டை, கீழே வந்து வெள்ளை குழக்கட்டை வேக வச்சுருக்கேன் ரெண்டும். இங்கே வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதை வடிகட்டிட வேண்டிதான். நோம்பு நூற்றாச்சுங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா கொஞ்சம் வேகாத பருப்பாக இருந்தால் இந்த மாதிரி மிளகாய் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துருங்க. அங்கே ரைஸ் வச்சாச்சு. சமையலே ஆயிடுச்சுங்க காலம்பரம் ஏழு மணிக்குள்ளேயே. ஏன்னா நோம்பு வந்து ஆறு மணிக்கெல்லாம் நூற்றணுங்கிறதுனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு. நோம்பு நூற்றாச்சு. இப்போ நாம் அடுத்தது இதை கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு ஊற்ற போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் ஆனது ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ஊற்றி தாளித்து கொட்டியாச்சு. இங்கே ரசம் ஆனது ரெடி ஆகிடுச்சு, தாளித்து கொட்டியாச்சு. அங்கே குழக்கட்டி நல்லா வெந்திருக்கு, வேர்த்து விட்டுருக்கு பாருங்கள். இதான் வெந்ததுக்கு அறிகுறி. இன்னும் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வேண்டிதான் பண்ணும், அவ்வளோதாங்க. பாருங்கள் என்ன சமையலுங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்காய் போட்ட சாம்பார், முட்டைக்கோஸ் ஒரு பொரியல், உப்படை வெள்ளடை. இந்த உப்படைக்கு வந்து தேங்காய் சட்னி தாங்க காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு ரைஸ், இதாங்க இன்றைய மெனு.
நாம் வந்து இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க, தூபம் தீபம்லாம் காட்டியாச்சு, இப்போ நேவேத்தியம் பண்ணி எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த அடையை வந்து சாப்பிடணுங்க. சாப்பிட்டுட்டு ரெண்டு அடையை வந்து பசுமாட்டுக்கு தனியாக எடுத்து வைக்கணும், ரெண்டு வந்து வீட்டுக்காரர் அவங்களுக்கு எடுத்து வைக்கணும். இப்போ நான் வந்து ரெண்டு இது சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணதுலேருந்து ரெண்டு இதை எடுத்து பசுமாட்டுக்கு வச்சிடணும். நாளைக்கு காலம்பரை பசுமாடை பார்த்து கொடுக்குறதாங்க விசேஷம். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.